نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அற்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர், ஜாமியாவினுடைய முதல்வர், மயிலாடுதுறை மாவட்ட அரசு காசி ஹசரத் கபிலா தாமத் பரகாத்தூர், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய சிந்தைக்குரிய பேராசிரியர் பெருமக்கள், ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவை நிர்வகிக்கும் நல்வாய்ப்பை பெற்ற மன்பார்ந்த நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் பல்வேறு கோணங்களை தனித்தனி தலைப்பாக்கி கடந்த 12 நாட்களாக பொமான் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பல்வேறு கோணங்களில் அலசப்பட்டு இன்றைய 9வது நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீரமும் விவேகமும் என்னொரு தலைப்பில் பேசும் சூழலில் அமர்த்தப்பட்டிருக்கிற நான் அந்த தலைப்பின் தேவையான ஏதேனும் சில செய்திகளை உங்களோடு சொல்லி முடிக்க முயற்சிக்கின்றேன். எல்லாம் வல்லதான் பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல் குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அறிமுகப்படுத்துகிற வாக்கியங்களில் இப்படி வாசகப்படுகிறது, நல்லவைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு அவர் ஆகுமாக்கி தருவார், மானக்கேடானவைகளை அசிங்கமானவைகளை அந்த நபி அவர்களுக்கு தடை செய்வார். சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அனுமதித்தார்களோ ஆமோதித்தார்களோ கூடும் என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் இந்த உலகத்தில் அழகானவைகள், எழிலானவைகள். எதையெல்லாம் வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதுவெல்லாம் இந்த உலகத்தில் அசிங்கமானவைகள், ஆகாசங்கள், மானக்கேடானவைகள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் முரண்பாடான எந்த ரெண்டு தன்மைகளை எடுத்தாலும் அதிலே உயர்ந்த தன்மை ரசூலுல்லாஹ்வுக்கு உரித்தானதா இருக்கும், அல்லாத தன்மை வேண்டாம் என்று பெருமானார் பாதுகாப்பு தேடியதாக இருக்கும். கல்வியும்
அறியாமையும். கல்வியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை வேண்டாம் என்று பாதுகாப்பு தேடினார்கள். கொடைப்பெண்மையும் கஞ்சத்தனமும் கொடையாளர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சத்தனத்திலே இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வீரமும் கோழைத்தனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தின் மகத்தான வீரம், செறிந்த வீரர், கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வரிசைப்படுத்திக் கொண்டே சொல்லலாம், முரணானவைகளை எல்லாம் சொன்னால் அதில் அழகானவை எல்லாம் அண்ணலாருக்கு சொந்தம். அந்த வரிசையில் எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரமும் விவேகமும் நிறைந்தவர்கள், நிறைந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீரத்தையும் விவேகத்தையும் குறித்து அருள்மறை அல் குர்ஆனிலே அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளிலே நிறுவி கிடக்கிற ஏராளமான செய்திகளில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் என்னால் இந்த சுருக்கமான நேரத்திற்குள் உங்களால் முன்வைக்க முடியும், முன்வைத்து உங்களுக்கு முன் அதை சொல்ல முடியும். பொதுவாக சில தலைவர்களுக்கு வீரம் இருக்காது, எனவே பக்கத்தில் சில அல்லக்கைகளை வைத்திருப்பார்கள். அவன் அடிதடி கேசுகளுக்கு அவன்தான் இறங்குவான், இவரால் ஒரு அடி கூட அடிக்க முடியாது. சில தலைவர்களும் தளபதிகளும் உலகத்தில் அப்படி இருந்ததுண்டு. ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வழிநடத்துகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களும் மிகப்பெரிய வீரர், அவர்களை உருவாக்கிய படையும் வீரம் செறிந்த படை. இதற்கான நிரூபணங்கள் யுத்தகரத்தில் இருந்தது, அவர்களின் தனி மனித வாழ்க்கையில இருந்தது, சமூகத்தினுடைய பார்வைகளிலே இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீரமும் விவேகமும். வீரம்னா என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு போல சண்டை போட்டு ஒருத்தனை கீழே தள்ளினா மட்டும் அதுக்கு பேர் வீரம் அல்ல. உடல் வீரம் இருக்கிறது, உள்ளத்தினுடைய வீரம் இருக்கிறது, அறிவாற்றலிலே வீரம் இருக்கிறது, மனோதைரியம் என்று சொல்லுவார்கள், இதற்கெல்லாம் வீரம் என்று பெயர். வீரம் என்பது அரபு இலக்கணத்தில் அல்குர்ஆன் விளக்க உரைகளில் எந்த இடத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் புழக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உரையின் ஊடாக நான் சொல்லியாகிறேன். முதல்ல உடல் சக்தி. எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 100 மனிதர்களுடைய சக்தியை ஒரே நபராய் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப கால இஸ்லாத்தில் மார்க்க பிரச்சாரம் செய்ய ஒரு வீடு தேவை, ஒரு இடம் தேவை. காபிர்கள்லாம் கூடி பேசவும் முடிவெடுக்கவும் அவர்கள் ஒன்று கூடவும் களையவும் தாருல் நத்வா என்ற இடம் இருந்தது. முஸ்லிம்கள் கூடி பேச சபை இல்லை, இடம் இல்லை, இடம் தேவை என்கிற போது ஒரு மனிதர், ஒரு வாலிபர், இல்லை ஒரு சிறுவர் என்றே சொல்லலாம், ஒரு 15 வயதை கொண்ட ஒருவர் எழுந்தார். அர்த்தம் என்றவருக்கு பெயர். அவர் சொன்னார், என்னுடைய வீடு இனிமேல் மார்க்க மையமாக ஆகட்டும், இஸ்லாமிய மர்கஸாக ஆகட்டும், மார்க்க பணிகளின் சென்டர் பாயிண்டாக இருக்கட்டும், சமூகத்திற்கான பணிகள் அங்கிருந்து துவங்கட்டும், என் வீட்டை வகுப்பு செய்கிறேன், தாருல் அர்க்கம் இந்த உலகத்தின் முதல் பள்ளி என்று சொல்லுங்கள், முதல் மதரசா என்று சொல்லுங்கள், முதல் தாவா மையம் என்று சொல்லுங்கள், என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அங்க வச்சுதான் நிறைய பேர் இஸ்லாத்துல சேர்ந்தாங்க. இப்ப நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, உமர் 40வது நபராய் இஸ்லாத்திலே சேருவதற்கு அவர்கள் அந்த வீட்டுக்கு வருகிறார். வெளியில உமர்றது எல்லாம் எல்லாத்துக்கும் சந்தேகம், இவர் அநேகமா ரசூலுல்லாஹ் அவர் வெட்டுறதுக்கு தான் வந்திருப்பார். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், நல்ல சுருக்கமா வந்தேன். கதவை திறந்து பார்த்தது ஹம்சா ரதி அல்லாஹு அன்ஹு. திரும்ப கதவை சாத்திட்டார், போய் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே,
கர்த்தாவுடைய மகன் உமர் வந்திருக்கிறார். அநேகமாக அவர் கெட்ட எண்ணத்தோடு தான் வந்திருப்பார், உங்களை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்திருப்பார். சல்லாசென்று உள்ள விடுது பார்த்துக்கலாம். முதல்லையே சொல்லி வச்சுட்டாங்க அம்சார்த்தி எல்லாம், வந்தவன் வம்பு செய்தால் நான் தலையை போட்டு விடுகிறேன்னு சொல்லி வச்சுட்டார். சரி வர சொல்லுங்கள், வந்தார்கள் உமரதி என்ன, நமக்கு முன்னரே உள்ள வரலாறு தெரியும். அவர்கள் இடையிலேயே அவர்களின் சகோதரி வீட்டின் மூலம் மார்க்கத்தால் மனங்கவரப்பட்டு ஷகாதத்து கலிமாவை சொல்லுவதற்கு சர்தார் பட்டேலின் சமூகத்திற்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் கலிமா சொல்ல உடனே எந்திரிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாபஹா முஆனபா செய்கிறார்கள். ஒரு இருக ஒரு அணைப்பு கிதாபுகளில் வருது, சீரத்தினுடைய கிதாபுகளில் எழுதியிருக்காங்க. இந்த ஒரு மாணக்கா உமர்நிலான்னு சொல்கிறாங்க, மூணு நாள் எடுக்கும் உடம்பு வலிச்சதுன்னு. மூணு நாள் உமர் முதல்ல மிகப்பெரிய வீரர், அரபுலகத்தின் ஆஜாபாகுவான பெருமகன், வீரம் செறிந்த உமர் அவருடைய வாழ்பனத்திற்கும் அவருடைய உடல் பலத்திற்கும் அங்கே இணை கிடையாது. சத்தம் இல்லாம நீ மட்டும் பெரிய வீரன் நினைச்சுக்காத, எங்கள்கிட்ட நிறைய இருக்குதுங்கிறத சொல்லாம சொல்றது. இது ஒரு அடுத்தம், ஒரு மானுக்கா மூணு நாள் வழி இருந்துச்சு. சமயங்கள்ல பெருநாள்ல அசத்தவெல்லாம் கூட அப்படி மாட்டிக்குவாங்க. சில பேர் அங்கிருந்து வரும்போதே ஒரு முடிவோட இப்படின்னு வருவார், கத்தி சண்டை போட வர மாதிரி. ஆமாம், அந்த முசாபா மானுக்கான தொலைஞ்சோன்னு அர்த்தம். அதுவும் அப்படியே ஒன்றியாக கூடு மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா விழா எடுப்பு நொறுக்கி அப்படி பிடிச்சி அல்லா வசதி அலாம் பாரு, இவரும் அல்லா வசதி அலாம் அப்படிதான். அதற்குடைய உடலை யாரும் தழுவுகிற பெருமானார் சல்லல்லா பலி வசல்லம் மானுக்காவின் போது அணைக்கிற ஒரு இறுதிய அணைப்பு மூணு நாள் வலிச்சது. நான் சொல்ல வருவது அன்னலாரின் முதல் பலத்திற்கு அளவில்லை, வரையறை இல்லை. வீரத்தினுடைய விளைநிலங்களை எல்லாம் கூட வெக்கப்பட வைத்த வீரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீரம். உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் ஆற்றல் மிக்கவர்கள், வாள் சுழற்றுவதில், சுமை தூக்குவதில், வியாபார சரக்குகளை தூக்குவதில், ஒட்டகங்களை ஓட்டுவதில், பாலைவனத்து பெருவழிகளிலே அவர்கள் வீரர்கள், தீர பராக்கிரமசாலிகள். அத்தனை பேர் சேர்ந்து அகல் யுத்தத்தின் போது பாறையை உடைக்க முடியலன்னு ரசூலுல்லாவை கூப்பிடுறாங்க இல்லையா, அவர்களுக்கும் தெரியும் நம்ம எல்லாம் விட பலம் வாய்ந்தவர்கள் அண்ணன் பெருமான் சொல்லி. ஏங்க எல்லா சஹாபியும் உடைக்கிறாங்க அந்த பாறையை, உங்களுக்கு தெரியும் எல்லாமே அடிச்சு உடைக்கிறாங்க, உடையில போய் சொல்லுகிறார்கள் பெருமானாரிடம் எங்களால் உடைக்க முடியவில்லை. சொன்னது ஒரு நபர் அல்ல, சொன்னது ரெண்டு பேரோ மூணு பேரோ எங்களால் முடியலன்னு சொல்லல. ஒரு பெருங்கொண்ட சகாபாக்களின் கூட்டம் மாறி மாறி கடற்பாறையால் புத்தியட்டியால் பாறையை தாக்குகிற இருப்பாயிரத்தை கொண்டு அடித்த போதும் பெருமானார் செல்லல்லா பதிவு செல்லம் வாங்குகிறார்கள் பிஸ்மில்லா என்று ஒரு போடு ஃபன்ஷக்கா சுலுதுல் ஹஜர், மூணில் ஒரு பார்ட்டு கல்லு கல்றிச்சு, ரெண்டாவது அடி அடுத்த பார்ட்டு கல்றிச்சு, மூணாவது அடி பாறை முழுசாக உடஞ்சிருச்சு. சுமார் 300 சஹாபாக்களால் அடித்துடைக்க முடியாத இருப்பின் எடையோடு கூடிய ஒரு கல்லை மூன்று அடியிலே தகர்க்கிற உடனுக்குள்ளே ஒளிந்திருக்கிற வீரத்தின் அளவிற்கு வார்த்தைகள் கிடையாது. ஒரு அடியிலே சொல்லுகிறார்கள், சிரியாவின் கோட்டைகள் என் வசம் வெற்றி வசமாக்கப்படுகிறது, என் சமுதாயத்திற்கு அது சமர்ப்பணம். இரண்டாவது அடி ரதீது மஃபாதிஹ ஃபாரிஸ், ரதீது அல்கஸ் வல் அப்யத், ஃபாரிஸிகத்தின் கோட்டைகள் எல்லாம் எனக்கு வெற்றி கொள்ளப்படுகிறது. மூன்றாவது அடி ரதீது மஃபாதிஹ யமன், யமன் நாட்டின் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் எனக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தருகிறான். மூணு அடியில் மூன்று பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய கோட்டைகள் நம்
கைக்கு வரும் என்கிற போது அந்த அடிக்கிற அடியில் அந்த பாறை ஷாமிலே அடியும் பாரசிலே அடியும் யமனிலே அடியும் பாறை உடைகிறது. வயிற்றில் கல்லை கட்டிட்டு பசியோடு இருந்த நேரத்தில் கல்லை எடுத்து உடைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் யாராவது ஷாம் எனக்கு யவன் எனக்கு பாரசீகமும் எனக்குன்னு சொன்னால் நம்மளாம் கிண்டல் பண்ணுவோம், சோத்துக்கு வழியை காணும். இது என்னென்னா ஷாமுடைய கோட்டையும் யவனுடைய கோட்டையும் திட்டமா இல்லையா? அது நம்ம சஹாபாக்கள் எபெருமானார் வாயில் இருந்த வார்த்தை வந்தால் அதற்கான இது என்ன தெரியுமா? மூணு அடியில் மூணு கல்லை குடைத்ததற்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஷாமு பாரிசு யமன்னு சொன்னீங்க, இந்த மூணுல முதல்ல எதை வின் பண்ணுவோம்னு கேட்டீங்க. நாம கேட்க மாட்டோம். எவ்வளவு தூரம் ஈமானின் உரம் இருந்தால் மூணு ஜெயிப்போம்னு சொன்னீங்களே, முதல்ல எதை ஜெயிப்போம்? நான் பேசிக்கொண்டு வந்தது பெருமானாரின் உடல் சார்ந்த வீரம், மனோதத்துவ ரீதியான மனோதைரியங்கள் பின்னாலே பார்க்கலாம். உடல் ரீதியான வீரத்திற்கு இவைகள் எல்லாம் சான்று. அடிக்கிற அடியில் அகிலத்தால் அத்தனை பேரும் சேர்த்து உடைக்க முடியாத அந்த பாதைகள் கூட உடைபடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தின் எடுத்துக்காட்டு. குவத்தை பதனியான்னு சொல்ற உடல் சக்திக்கு வீரம்ங்கிற மாதிரி குவத்தை டப்சியான்னு சொல்லுவாங்க. தமிழ் படுத்தினால் மனோதைரியம் என்று சொல்லலாம். அதுக்கு பேரு வீரம் தான். பேசுறதுக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும்பாங்க தெரியுமா? அதுக்கு பேரு வீரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த வீரம் இருந்தது. யார் என்ன சொன்னாலும் நான் கொண்ட கொள்கையில பிடிவாதம் என்பது ஒரு கருத்தியல் வீரம், அதுக்கு பேர் மனோதைரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுத் போர்க்களத்திற்கு ஆலோசனை செய்து கிளம்பி விட்டார்கள். மஷூரா மதீனாவுக்கு உள்ள போர் செய்யலாமா வெளியில போய் போர் செய்யலாம்? மஷூரால முடிவாயிருச்சு. என்னன்னா வெளியே போய் பண்ணலாம், மதீனாவுக்குள்ள எதிரிகள் வர வேண்டாம், நாம வெளியே போயிருவோம், உஹது மலை அடிவாரத்துக்கு போயிடலாம். முடிஞ்சது, எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உருக்கு சண்டையை எடுத்து போர் கவச சண்டையை மாட்டுகிறார்கள். நம்பிசல்லாதி செல்லம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க. எல்லாரும் போதிலே நம்ம ஆலோசித்தா முடிவு பண்ணோம், ஆனா நிறைய பேர் இப்ப யோசிச்சு பார்த்தா நாம ஊருக்கு வெளியே போக வேணாம், மதினாலேயே இருந்துக்கலாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. மனோ தைரியத்தில் இருந்து பிறக்கிற வார்த்தை எவ்வளவு கூர்மையாக வருகிறது தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க யாரும் வரலைனாலும் நான் ஒருத்தன் முகத் மலை அடிவாரத்துக்கு போவேன், எதிரிகளை சந்திப்பேன். ஒரு நபி தான் அணிந்த உருக்கு சட்டையை ஒருபோதும் திரும்ப கலற்ற மாட்டார். நான் கவசத்தை போட்டுவிட்டேன், நான் தனியா இருந்தாலும் நான் போய் தான் யாரும் வரலைன்னா பரவாயில்ல. இதற்கு பெயர் மனோதே, இதற்கு பெயர் கூப்பத்தை நம்சியா. உடல் சார்ந்த வீரத்தை விட விசேஷமானது மனோதைரியம் என்பது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த வீரம் இருந்தது. ரெண்டு போர் முஸ்லிம்கள் மிகவும் கடுமையாக பாதிப்புகளுக்கு உள்ளானது. ரெண்டு போர், ஒன்று உஹத் இன்னொன்று ஹுனைன். உஹத் போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பல் ஷஹீதாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். உடலிலே கண்ணடிகள் கொடுக்கப்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தது உங்களுக்கு தெரியும். அப்ப உடலிலே வழிந்தோடும் இரத்தத்திற்கிடையில் உடைப்பட்ட பல்லுக்கிடையிலும் கூட ஒரு இன்ச்சு பின்னால நகரல, அங்கேயே நின்றார்கள். நூற்றுக்கணக்கான பேர் போய்விட்டார்கள். மலைமேல் இருந்தவர்கள் போய்விட்டார்கள், கீழே இருந்தவர்கள் போய்விட்டார்கள். ஒரு போர்க்களத்தில் எழுதுகிற தஃப்ஸீரின் ஒரு வசனத்தில் சொல்லுகிறார்கள்,
அவரோடு இருந்தது 14 பேர் மட்டும். ஒரு நேரத்தில் உகது போல எல்லாம் போயிடுச்சு. போனதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு வதந்தி, என்னென்னமோ காரணங்கள், ரசூலுல்லாஹ் இல்லை இனி என்னன்னு அவங்க போயிட்டாங்க. நிற்பது பெருமானாரோடு 14 பேர் மட்டும். வைராக்கியத்தோடும் யுத்த கணத்தில் நிற்பது என்பது மனோதைரியம். இதே மாதிரி எல்லாரும் போயிட்டாங்க. அல்லாஹ் அப்படி நின்ற பெருமானாருக்காக மீண்டும் ஒரு பெரும்படையை கூட்டி வச்சு வாய்ப்பை தந்தான் என்பது உகதின் இறுதியிலும் வரலாறு, குறைந்த இறுதியிலும் அதுதான் வரலாறு. இந்த மனோ தைரியம் நபிகளாக இருக்கிறது. உகது போரிலும் சரி, முன்னாடி நிக்கணுமே, திரும்பி பார்க்காம எல்லாரும் ஓடினாலும் ஓடாம நிக்கணும். நம்மெல்லாம் சில பேர் பதட்டமான நேரத்தில் கடைசி சப்பில் நிற்பாரு, இப்படி ஓடுறது எல்லாம் அப்படிதானே பார்ப்பாங்க. இது பின்னாடி எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுவார், ஏதாவது ஆனா டப்புன்னு ஓடுற மாதிரி. இந்த கபடியில் சில பேர் முதல் கோட்டையே தொட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? கபடி கபடி கபடின்னு முன்னாடியே சுற்றி போட்டு பிஸ்மில்லாஹ் அப்படி வந்துருவாங்க. உள்ள வரையும் போவது, எதிரிகளை சந்திப்பது என்பது மனோதைரியம். யுத்த கலங்கள் எத்தனை யுத்தத்தை பார்க்கிறோமோ அத்தனை யுத்தத்திலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனோதைரியம் வெளிப்படும். ஏங்க, வீட்டுக்கு வெளியே நாளைக்கு போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, நடு ஜாமத்தில் கதவை திறந்து வெளியே வரணும், வச்சது வரையும் வரமாட்டார், ஜன்னலை திறந்து திறந்து பார்ப்பார், போயிட்டாங்களா போயிட்டாங்களா, எதுக்கு வந்தாங்க, அவை எதுக்கோ வந்திருப்பாங்க, யாரோ எங்கேயோ இருந்திருப்பாங்க, ஏன் நிற்கிறாங்க, இந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறுகிற அந்த நள்ளிரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி வீட்டை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் என்னோடைய கையிலும் வாழ் ரசூலுல்லாஹி அன்புவிடத்தில் தங்களுடைய பிரபலமான எமன்நாட்டு போர்வையை போர்த்தி படுக்க வைத்துவிட்டு வெளியில கிளம்பி போறது ஒரு தைரியம் வேணும். 1000 பேர் இப்படி நிக்கிறப்ப போயிருவோம், போக முடியும். மக்காவினுடைய மாட்சிமை தாங்கியவர்களாய் அன்றைக்கு நினைத்துக் கொண்ட அந்த மக்கத்து குப்பார்கள் கொடுவான் கையிலே இருக்கிறது, கோவானவியின் வீட்டை சுற்றி கொடுவானோடு நிற்கிற போது மக்கத்தினுடைய எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிழிச்சிட்டு அவர்களுக்குள்ள பூந்து போறது. இந்த மாதிரி தைரியத்துக்கெல்லாம் இன்னொருத்தர் உலகத்தில் பிறக்க முடியாது. சகத்தில் ஊது எடுத்து அப்படி ஒரு பிடி மண்ணை எடுத்து யாழ் நான் சத்தன் கல்வியும் சத்தன் பகுலாயிரோன் சும்மா மண்ணை தூக்கி அப்படி வீசிட்டு கண்களில் மண்ணை தூவி விட்டு கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டாங்களாங்கள. உண்மையாலுமே அதற்கு முதல் இலக்கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை தூவிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள பூந்து போனாங்களே. புடமா வேணாமா, முட்டிருமா, உண்மையை இடிச்சிருமோ, அவன் வெட்டிடுவானோ, தயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட தயக்கங்களை துடைத்தெறிந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் சார்ந்த வீரம் என்றாலும் பெருமானார், மனம் சார்ந்து மனோ தைரியம் என்று சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கெல்லாம் மேல மிகப்பெரிய வீரம் எது தெரியுமா? வீரம் சோதனைகளின் போது ஏற்படுகிற மனோ தைரியம் அது மிகப்பெரிய வீரம். உலகத்தில் ஆன்மீக சிற்பியாக மட்டுமல்ல அறநெறிகளை உலகத்திற்கு தொகுத்து தருவதில் வல்லவராக எல்லாம் எழுதுகிறார்கள். அதாவது இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய வார்த்தைகளில் வீரம் என்றால் என்ன என்பதற்கு அவர்கள் எழுதுகிற விளக்கம் ஸபாத்துல் கல்பி இந்த நவாசில்,
சோதனைகள் ஏற்படுகிற போது உள்ளத்தை ஸ்திரத்தன்மையோடு வைப்பதற்கு பெயர் வீரம். வீரம் என்பது ரெண்டு பேரும் இப்படி வச்சுட்டு நீ இப்படி கம்புறியா நீ இப்படி கம்புறியா அது உள்ள வீரம். ஆபத்துகள், சோதனைகள், பெரும் துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகிற போது கல்வை சரியாக ஒருவர் வைத்திருந்தால் அதற்கு பெயர் தான் உண்மையான வீரம். உண்மையில நீ நாளைக்கு நைட்டு மௌத்தா போயிருவேன் யாருக்கையாவது சொல்லுவார் என்ன வீரத்தோடு படுத்திருப்பாருன்னு பார்ப்போம். இல்ல இருக்கிறதுல எல்லாம் போது ஆரம்பிச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆலிம்சாலையும் கூப்பிட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி ஒரு ஒரு துயர செய்தியை முன்னாலே சொல்லுகிற போது அதை தாங்குகிற அதை திசையும் பண்ற மனோபாவம் நம்மிடத்தில் இல்லை. உண்மையான வீரம் அதுதானா? ஹஜ்ஜில் வைத்து அல்லாஹ் தாயத்தை இறக்குகிறார். அல்யோமத்துலக்கும் தீனக்கும் மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது. பரிபூர்ணமாகிவிட்டதுன்னா என்ன வேலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மேல் இருக்க மாட்டார்கள். அதுக்கு மேல இருக்க மாட்டாங்கிறது எவ்வளவு பெரிய துயரமான செய்தி. அல்லையோ அக்மத்துலக்கும் தீனக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மௌத்தா போயிருந்தீங்க நீங்கன்னு சொல்றதை விட ஒரு அதிர்ச்சியான செய்தி நேரத்தும் இல்லை. அந்த செய்தி சொல்லப்பட்ட பிறகும் கூட அதை பெருசா எந்த சட்டையும் பண்ணிக்கல. கையும் அவங்க சொல்ற இதையும் தான் சோதனைகளின் போது உள்ளத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பெயர் சுஜாகத். அதுக்கப்புறம் 80 நாள் சொல்லுதாவுடைய ரூதும் பெரியது. ஹஜ்ஜத்துல் விதாவ மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டதுங்கிற ஆயத்தை இறங்கிட்டாவே என்ன அர்த்தம் தெரியுமா? நாயகமே நீங்க மூத்தா போயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியாக 80 நாள் அந்த ஆயத்தை இறங்கின மறுநாள் இழையோடாமல் தைரியத்தோடு அதை எதிர்கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறதா? அதை விடவெல்லாம் வீரம் வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண செய்தி தந்தையை போலதான மகள் இருப்பாங்க. மகள்ட்டு சொன்னாங்க, அடுத்து நீ மௌத்தா போயிடுவே சீக்கிரமா வந்துடுவேன். சந்தோஷத்தோடு சிரித்தார்கள். அதுக்கு பேரு வீரம். அஸ்ஸுஜாஅத் என்பது சவாத்து கல்பின் நவாசில். சோதனைகள் ஏற்படுகிற போது உள்ளத்தின் தைரியம். எங்க ரூஹு போறதுக்கு முன்னாடி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு அன்னி அக்பரு மின் ரூஹி, எனக்கு பின்னால் இந்த குடும்பத்தில் என்னோடு வந்து சேருபவர்களில் பாத்திமா நீ முதலாமானவர் அப்படின்னா அடுத்து நீங்க மௌத்தா போறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம யாருக்கையாவது சொல்லிட முடியுமா? கூப்பிட்டு நாம மௌத்தா போறப்போ பக்கத்தில் இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு பிஸ்மில்லான்னு சொல்றோம்னு வைக்கல. அநேகமா இந்த குடும்பத்துல எனக்கு அப்புறம் நீ தான் மௌத்தா போற. நம்ம ரூ போறதுக்கு முன்னாடியே அடிச்சு கொடுத்துருக்கிறோம். போறப்ப இப்படி வாக்குறுதி கொடுத்துருப்போயா? முன்பே மரணம் என்கிற செய்தியை ஏற்க முடிவது யாரோ அவர்கள் வீரர்கள். உண்மையாகவே துவா செய்ய வேண்டும். சமீப நாட்களாக பெரிய வரக்கூடிய பல்வேறு வியாதிகளால் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கேன்சர் போன்றவற்றால் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களுடைய நாட்கள் ஏறத்தால எண்ணப்படுகிறது என்று மருத்துவர்கள் சொன்ன பிறகு அவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் சிகிச்சையும் அதனுடைய போங்கும் இவர்கள் எண்ணப்படுகிற சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள் மட்டுமே உயிர் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்து கொண்டு சிகிச்சை செய்து கொண்டு படுத்திருக்கிற அந்த உள்ளங்களை போல வீரர்கள் வேற யாரும் இல்லை. வீரம் என்பது உடல் பலம் அல்ல, வீரம் என்பது மனோதைரியம். மரணத்தினுடைய தேதி குறிக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட பாத்திமாவை கூப்பிட்டு சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாங்கிறது இல்லை, சிரிச்சாங்கன்னு வருது. நீ அடுத்து மௌத்தா போவ, நீ தான் ஃபர்ஸ்ட் மௌத்தா போறேன்னு பாத்திமா இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சிருக்கிறாங்க.
முன்னாடி காதல சொன்னாங்க, நீ அதை கேட்டு சிரிச்ச, யாருக்காவது சிரிப்பு வருமா? வீரம் சரிந்தவர்களுக்கு அதுதான் அடையாளம். இன்னைக்கு நம்ம மாமியா யாராவது மூத்தா போற நேரத்துல அங்க நிக்கிற மருமகளை பாத்திமாவ கூப்பிட்டு இங்க இருக்கிற பாத்திமாட்ட சொல்றதுன்னு வைங்களேன், அம்மா அநேகமா எனக்கு பின்னாடி இந்த ஊட்டில உரியாட்டி உடனே மூத்து துணையா தேடுற நீ போறது காலம் போன கடைசியில போகாம என்ன செய்ய துணை கூப்பிடுறியா அப்படின்னு அடி விடுவோம். மரணத்தை எதிர்கொள்ளுகிற போதும் கூட அதை மனோதைரியத்தோடு எதிர்கொள்ளுவதற்கு பெயர் வீரம். நான் சொன்னது போல் அல்லாமா இவனும் கைதும் ரஹிமகுல்லா அதை எடுத்து எடுத்து தருகிறார்கள். நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுக்கு ரசூலுல்லா இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள், தமூது ஷஹீதன். நிறைய ஹதீஸ்ல இந்த வாக்கியங்களை பார்க்கலாம். தமூது ஷஹீதன், எப்பா நீ ஷஹீதா மௌத்தா போவ, நீ ஷஹீதா மௌத்தா அப்படின்னு என்ன தெரியுமா இருக்கும், எவனும் உன்னை வெட்டி கொள்ளுவான் அர்த்தம், வெட்டி கொள்ளுவான் அர்த்தம். அத்தனை பேர் யாரெல்லாம் பெருமானாருக்கு தபூது ஷஹீதன் ஹமீதன் என்றெல்லாம் சொன்னார்களோ, உன் வாழ்வு புகழ் வாழ்வு, ஆனால் உன் இறப்பு ஷஹீதாக அடுத்தவர்களால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு நீ இறந்து போவாய் என்று சொன்ன ஒரு சஹாபியின் முகத்தில கூட வருத்தம் வந்ததில்லை. சொன்னவுடன் சந்தோஷமாக எனக்கு ஷஹீதின் பாக்கியம் சொன்னார்கள். நம்ம யாருக்கையாவது மகனை நீ சாவ போறேன்னு சொன்னோம்னா சந்தோஷமா ஏத்துக்கோமா? உன்னை கொல்ல போறனுங்க பாரு அப்படின்னு சொன்னா சந்தோஷமா ஏத்துக்குவாங்களா? சாவை இல்லை சகாதத்தை சந்தோஷத்தோடு ஏற்ற ஒரு சமூகம் சுவிட்சர்லாண்ட் உருவாக்கிய சமூகம், அது வீரத்தினுடைய விளை. சோகமா இருக்கிற நேரத்திலையும் கூட ஒரு அதிசயம் வரும் இல்லையா, அதாவது கோபத்தை அடக்குபவனே வீரன். அப்படிதானே இன்னம ஷதீதுல்லதி எப்படி கொள்ளலாம், தன்னுடைய கோபத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான். வெறுமனே வீரம் என்பதற்கு பெயர்ல கோபம் வர்றப்போ ஆத்திரம் வருது, பொங்கிட்டு வருது, உள்ளத்தை கட்டுப்படுத்தி அமர்ந்திருப்பதற்கு பெயர் வீரம். நாமள நினைப்பா அவை என்ன திட்டினாலும் அப்படியே உட்காந்துலாம் கோளைன்னு சொல்லுவோம். உண்மை வீரம் அதுதான். வான்முறையும் சொல்லுகிறது, வள்ளுவரும் சொல்லுகிறார், மற்றவனெல்லாம் சொல்லுகிறான், வீரன் என்றால் யார் என்றால் கோபம் வருகிற போது ஆத்திரம் வருகிற போது கட்டுப்பட, அதாவது நாள்பட்ட பகப்புள்ள ஆளுங்க எதிரில் வர்றாங்க, துடிக்குது கஞ்சி காலை வாய் எல்லாம் துடிக்குது, புறத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் இல்லையா, மிக அபாரமான வீரன் தான். அந்த மாதிரி எந்தா ரசூலுல்லாட்ட வந்தாங்க, வர்றதுக்கு முதல் நாளே கேட்டும் வச்சுட்டாங்க, யார் ரசூலுல்லா எந்தா வந்தால் மன்னிப்பீங்களாம்மா மன்னிப்பேன், யார் வந்தாலும் யார் வந்தாலும் மன்னிப்பேன். திரும்ப கேட்குறாங்க அபு சுஃபியான் வீட்டில் இருந்தால் அந்த ஹிந்தா வரட்டும், அந்த ஹிந்தா தான் மாவியாவுடைய அந்த ஹிந்தா, அந்த ஹிந்தா தான் வரட்டும். அவங்க ஒவ்வொன்றா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வந்தால் ஒன்றும் ஆகாது. மறுநாள் அந்த அம்மா வந்தாங்க, புகத போர்க்கிடத்தில் போரத்தாண்டமும் ஆடிய பெற்று பின்னாலே அல்லாஹ் இஸ்லாமிய பாக்கியத்தை கொடுத்தான், நல்லா பொருந்தி கொடுத்தாங்க. இந்தா வந்து உட்காட்டான் செல்லால சொல்லி குனிஞ்ச தலையோடு இருக்கான், ஞாபகம் வருமா வராதா, ஹம்சாரதி அல்லாஹ் அவை சித்திரவதை செய்த பெண், ஒரு ஜடத்தின் மீது பிரேதத்தின் மீது ஏறி நின்று ஆட்டம் போட்ட பெண், பெருவழியில் ரௌத்திரம் பழகிய பெண் என்று எழுதுகிறார்கள் அல்லவா, ரௌத்திரம் உள்ள பெண் வந்து உட்கார்ந்துருக்காங்க களிமா சொல்றாங்க. இந்த நேரம் தன்னுடைய சுய உள்ளுக்குள் இருந்து எழுகிற ஆத்திரத்தை கட்டுப்பாட்டை மீறி அந்த கொந்தளிப்பை எல்லாம் அடக்கி கொண்டு அமர வேண்டும் அல்லவா, அதுக்கு வேறு வீரம் வேறு வார்த்தைகள் வேண்டுமானால் நீங்கள் விவேகம் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். உட்கார்ந்துருந்தான் உண்மையான வீரம் என்னம்மா இஸ்லாத்தில் சேர். சரி நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா குரான்ல வருது பெண்கள் இஸ்லாமிய மையத்தை செய்ய வந்தால் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹ் யுஷ்ரிக்கு நம்ம இல்லாஹி ஷய்யா, இணை வைக்க மாட்டேன், வலா யுஷ்ரிக்கு நம்ம லா யுஷ்ரி, சூரால குரான்ல வருது இதா ஜாஅக்கல் முஃமினாத் யுபாயிஊனக, முஃமினாக இஸ்லாத்தை இணைய விரும்புகிற பெண்கள் உங்கள்கிட்ட
இதையெல்லாம் சொல்லி கொடுக்காங்க. அந்த அம்மா ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, இணை வைக்க மாட்டேன், திருக்க மாட்டேன், திருக்க மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். வந்துட்டே இருக்கிறப்ப அடுத்த வரி என்ன வந்துச்சு தெரியுமா? பல எவ்வளோ உள்ளாத பிள்ளை, குழந்தைகளை கொல்ல மாட்டேன். அந்த காலத்தில் இருக்கிற உயிரோடு மக்களை கொல்ற பழக்கம் இருந்துச்சு இல்லையா? அதனால் பதியத்திலேயே அந்த வாழ்க்கையை இருந்துச்சு, குழந்தைகளை கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று சொன்னாலும் இப்போ அந்த அம்மாவுக்கு பழைய நினைப்பு வந்துருச்சு. பழைய நினைப்பு என்ன தெரியுமா? அந்த அம்மாவுடைய குழந்தைகளை இஸ்லாமிய படைகள் பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்தார்கள். அதற்கு பகரமாகத்தான் உஹத் போர்க்களத்தில் இறந்தால் நரபலி வேட்டை என்ற பெண் ஆடியது. குழந்தைகளை கொல்ல மாட்டோம்னு சொன்ன உடனே குழந்தை நினைப்பு வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. டப்புன்னு எவ்வளவு மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருங்க, உன்னை சும்மா விட்டதே பெருசு ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு உட்கார வச்சுருக்காங்க. இந்த இடத்துல குழந்தைகளை கொல்ல மாட்டேன்னு சொல்ல சொன்னால் அந்த அம்மா கேட்டுச்சு, ஹல் திறக்கலைன்னா அவங்களா தான் நமக்கு தூக்குவோம். ஆமாம், நாங்கள் கொள்றதுக்கு நீங்கள் குழந்தைகளை விட்டு வச்சுருந்தா தானேன்னு கேட்டுச்சு. கேட்கலாமா என்ன மாதிரி வார்த்தை இது? யார்கிட்ட உட்காந்துருக்காங்க? ஃபத்ஹ மக்காவுக்கு பிந்தைய மக்காவினுடைய டோட்டல் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிற அகிலத்தின் பேரரசர் அண்ணலார் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பெண்ணை மன்னிப்பார்களா என்று நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள், எதிர்த்தார்கள். வந்து உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்போ குழந்தைய கொல்ல மாட்டேன்னு சொல்லுன்னா குழந்தைய கொல்றதுக்கு நீங்க எந்த குழந்தையை விட்டு வச்சிங்கன்னு கேட்ட ஒன்று சொல்லலை. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சு உட்காந்துருந்தாங்க. ஒரு வார்த்தை பேச சொல்ல முடியாதா? பேச முடியாதா? நீ என்ன பெரிய யோக்கியமா? நீ முகது போர்க்களத்தில் இப்படி பண்ணலையா? எங்களுடைய செச்சாவை நீ இப்படி பண்ணலையா? நீ பண்ணது கொஞ்சமா நீச்சமா வரும் விஷயத்துக்கெல்லாம் அல்ல, அதுவும் அதிகாரத்திலே இருப்பவர் ஒன்று பேச. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவா நாங்கள் கழிச்சுக்கிட்டு அடாடா விடாத பாடுபட்டு மன்னிப்பு கேட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம், வேலையை காட்டிட்டுமே திரும்ப சொல்கிறாங்க யாரும் சொல்லுங்களா அப்படி அழகிய கரிமா திரும்ப திரும்ப அந்த வாக்கியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாயகம் திரும்ப ஆரம்பித்தார்கள். நான் உஷிக்கும் இல்லை, இசையா இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், குழந்தைகளை கொள்ள மாட்டேன், அபதூர் சொல்ல மாட்டேன், நன்காரியங்களில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன். வான்மறை வசனத்திற்கு ஏற்ப பையத்து முடிந்தது. ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை கோரமாக படுகொலை செய்தவர்கள் வந்து முன்னாலே நிற்கிற போதும் தனக்கு ஏற்படக்கூடிய உள்ளிருந்து அவர்களுக்காய் புறப்படக்கூடிய சீற்றத்தையும் கொத்தளிப்பையும் அடக்கிக் கொண்டு அமர்வதற்கு பெயர் வீரம். வேறு வார்த்தையில் அதுதான் விவேகம். இதே அம்சாரதியெல்லாம் கொலை பண்ணது இந்த துங்கனவங்க வகிஷி ரதியல்லாஹு அன்ஹு, அவர் தான் வந்து கொலை பண்ணது. அப்புறம் வந்தாரு வகிஷி, அவரும் இப்படி எல்லாம் முன்னாடியே செட்டப் எல்லாம் பண்ணிட்டு தான் ரசூலுல்லாஹ் வந்தார். எங்க தாயிருக்கு போயிட்டார் ஹிஜ்ரி 8ல. இவர் இஸ்லாத்துல சேர்ந்தது தவிர வேற வழி கிடையாது. போய் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்ந்து எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுக்குறாங்க. எனக்கும் அம்மா உனக்கும் தான் தாய்ப்புல இருந்து யார்கிட்டையாவது சொல்லி தகவலை உறுதி செய்யலாம்னு சொல்லி உறுதி பண்ணியாச்சு. வாரிசு வந்து உட்காண்டார். பார்த்த உடனே செல்லல்லா பள்ளி வசல்லத்துக்கு சச்சா ஞாபகம் வருது. அம்சாரதி அதாவது ஒரு தாயின் இரண்டு மார்பகங்களில் ஒன்றிலே மொஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்றிலே அம்சார். அப்படி பால் பிடித்த சகோதரர்கள். சின்ன வயசுலேருந்து பேர் தான் சச்சா. வயதுத்தவர்கள், எனது குணமான நண்பர்கள், பாசமான பிரியத்திற்குரிய உறவுகள். அம்சாரதி அல்லா பண்புவின் மீது பெருமானார் வைத்திருந்த அன்பு அளவிடற்கரியது. அந்த அம்சாவை துடிக்க துடிக்க படுகொலை செய்தவர்கள், தாண்டவமாடியவர்கள், இதையெல்லாம் பார்த்து ஜீரணிக்க முடியாதவர்கள். வகிஷி வந்து உட்கார்ந்தார், கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்தில் சேர்த்தனர். இவர்தான் அம்சாவை கொன்னவர், குறி தவறாமல் வைத்தவர். வந்து உனது களிமாவே சொல்லி கொடுக்குது என்று கேட்டாங்க தெரியுமா அந்த வகிஷி? ஆமா நான் வகிஷி தான். நீ வகிஷியான்னு கேட்டான். ஆமா நான் வகிஷி தான். கை பக்கத்தில் தலை அம்சத்தை
எப்படி பார்க்கிறார் ஹம்சா? அவ்வளவு சீக்கிரமா நெருக்க முடியாத மாமனிதர் ஹம்சா. ரெண்டு வாளை வைத்து போட்டு ரெண்டு கையில போர் செய்கிற அபாரமான பராக்கிரமசாலி கை பக்கத்தில் ஹம்சா. ஃபர்ஸ்ட் கேள்வியா தான் அவர் சொன்னார், முடிசா எனக்கும் போருக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இஸ்லாம் ஜெயிக்கணுமா குஃபர் ஜெயிக்கணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை கூப்பிட்டு மக்காவில் பேசுகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அடிமையாக இருக்க உரிமையாளணும்னா ஹம்சாவை கொண்டுன்னு சொன்னாங்க. நான் மட்டுமல்ல என் பரம்பரையை பச்சைக்குடி தப்பாமல் நாங்கள் அம்பு எறியறதில் எங்கள் குழந்தை என்னுடைய போர்க்கிறமை இதில் ஃபேமஸானோம். நான் மட்டுமல்ல கண்ணிக்குள்ளே இருக்கிற கருவளையத்திற்குள் இருக்கிற இமையின் கருவட்டத்திற்குள் செலுத்த வேண்டும் என்றால் மகிழ்ச்சியுடைய குடும்பத்துக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு குறிதவராமல் பச்சைக்குடி தப்பாத மகிழ்ச்சி. எனவே நான் அதற்காக வந்தேன். என் வேலை யார் ஜெயிக்கிறான் கிடையாது. நீங்கள் அக்கா அவர்கள் சத்தியமா நீங்கள் சத்தியமா தெரியாது. நெருங்கி 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 போனேன். உண்மையாலுமே ஹம்சாவை பார்க்கிற போது கொஞ்சம் திடுக்கமாக பக்கத்தில் நெருங்கிட்டேன். சுபையா என்ற ஒரு மனிதர் மட்டும் நான் குறுக்க, நானும் ஹம்சாவும் தான் குறுக்கிற ஒரு ஆள் தான் சுபையா. ஒரு நொடியில ஹம்சா வெட்டி சாய்த்தார். நான் மட்டும்தான் நினைக்கிறேன். இப்போது ஒன்று நான் போதியாக வேண்டும். வேற வழி இல்லை. எடுத்து சரியாக அப்பி எறிந்தேன். மிகச்சரியாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குலைக்குள்ளே பாய்ந்தது. அதற்கு பிறகு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே நடக்காம அசால்ட்டா கேசுவலா அப்படி எடுத்து தண்ணி ஊற்றி கழுகிட்டு நான் போயிட்டே இருந்தேன். இங்கே சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. யார் என்னன்னு கேட்கலாமே, நம்ம ஆளுகிட்டேன். நான் உரிமையாகி விட்டேன். அவ்வளவுதான், நான் வந்தது அதுக்கு மட்டும்தான். நான் இப்படி தான் கொல்லப்பட்டேன். வகைசி சொல்ல 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 கண்களில் வடித்து கொண்டிருக்கிறது கண்ணீர். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்ச நாளைக்கு உன் முகத்தை என்கிட்ட காட்டாதுப்பா. உன்னோட முகத்தை என்கிட்ட காட்டும்போது எனக்கு பழைய நினைப்பு வரும். மனிதர் என்கிற அடிப்படையில் சுகதுக்கங்களுக்கு உட்பட்டவர்கள், உள்ளத்தில் ஏற்படுகிற உணர்ச்சிகளுக்கும் கிளர்ச்சிகளுக்கும் அவர்கள் உட்பட்டவர்கள். சொன்னார்கள், கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய முகத்தை என்கிட்ட காட்ட வேண்டும், காரணம் எனக்கு பழைய நினைப்பு வருது. ஹம்சாரதியல்லாஹுவர் எந்த அளவுக்கு தெரியுமா, 70 தடவை ஜனாசா தொழுதாக சில அறிவிப்புகள் இருக்கு. 70 தடவை சீரழிக்கவே முடியாது. எவ்வளவு சித்திரவதைன்னு ஒன்று நீங்க கைகாலையெல்லாம் குறிச்சி அப்படி எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கற்பனை ஓடும் இல்லையா? உண்மை என்ன தெரியுமா, ஹம்சாவுடைய தங்கை சஃபியா அண்ணனோட ஜனாசாவை சகோதரனோட ஜனாசாவை பார்த்தே ஆகுமேன்னு அங்க பிடிவாதமா இருக்கிறதுனால எடுத்துட்டு போறேன். இல்லைன்னா எடுத்துட்டு போற அளவுக்கு இல்லை, கழுகு காம சாப்பிட்டுட்டு விட்டுட்டு தான் போயிருப்பேன். ஏன்னா பொட்டணம் கட்டி இறைச்சி கடையில் அச்சுக்கணும், கறி பொட்டணம் வாங்கினா எப்படி இருக்கும்? அப்படித்தான் எடுத்தாங்க ஹம்சாவை. காகத்திற்கும் கழுகுக்கும் உரையாக்கி போட்டிருப்பேன், சஃபியா கேட்கவில்லை என்றால் சஃபியா கேட்கறதுனால தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்குன்னாங்க. அவ்வளவு தூரம் துண்டு துண்டாக்கப்பட்ட நான் பேசிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, அந்த ஹிந்தா வருகிறார், அந்த வகிச்சி வருகிறார், அண்ணனின் சபைக்கே வருகிறார்கள். கலிமா சொல்லி கொடுத்து கண்ணியமா அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்பணும்னா அந்த உள்ளம் எவ்வளவு பிரம்மாண்டமான உள்ளம் தெரியுமா? இதுதான் உண்மையான வீரம். வந்தவுடனே பலார் பலார்ன்னு அறையிறதுக்கு பேரல்ல, கோபதாபங்களின் நேரத்தில் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துபவனுக்கு பெயர் வீரன். ரசூலுடைய வீரம் அதான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குன்னு வாள் இருந்துச்சு. அந்த வாள் வாழ்க்கையில தவறி கூட யாரையும் தவறுதலாய் வெட்டுகிறது வெட்ட நினைவுக்கு வருகிறோம். புகுது போர்க்களம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்பா உங்களை யாராவது என்னோட வாழை எடுத்துட்டு போர் செய்றீங்களா வாங்க. எப்பவுமே இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு தெரியுமா, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நானு அப்படின்னு எழுந்திரிச்சேன்.
கொடுக்கவும் இல்லை, பதில் பேசவும் இல்லை. திரும்ப கேட்டார், மையாபுதம் என்னுடைய வாளை எடுத்து அதோட ஹக்கோட எடுக்கணும், அந்த வாளுக்கு உள்ள ஹக்குகளை கரெக்டா பண்ணணும். யார் பண்ணுவா? திரும்ப எந்திரிச்சு போயிருக்கலாம். மூணாம் தடவை எந்திரிச்சார், மூணு தடவையும் கொடுக்கல. அப்புறம் எந்திரிச்சார், அவருக்கு அபூதுஜானு பேர். அவர் எந்திரிச்சார், நான் வாங்கிக்கிறவங்க வாழை, அதுக்கு முன்னாடி அந்த வாளுக்கு உங்கள் கையில் உள்ள அந்த உங்களோட வாளுக்கு என்னென்ன ஒப்புக்கு அதை சொல்லுங்க, அதுக்கு என்னென்ன நிபந்தனை அதை சொல்லுங்க. செல்லா சொன்னாங்க, இந்த வாளை வச்சு எந்த காலத்திலையும் ஒரு முஸ்லீமை கொண்டுடக்கூடாது, அல்லாஹ் யுத்தத்தில் பெரிய முஸ்லீம். சரி பண்ணிடலாம். மார்க்கத்திற்கு புறம்பான எந்த காரியத்திற்கும் இந்த வாளை பயன்படுத்திடக்கூடாது. சரி பண்ணிடலாம். இந்த வாள் கையில் இருக்கிறவரின் புறம்புது காட்டி எந்த இதையும் வந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாளுக்குள்ள நிபந்தனைகள் அபூதுஜானா சொன்னார், கொண்டாங்க பசங்க சில தலைவலி வந்தா கட்டுவாங்க தெரியுமா? இப்படி நம்ம தலைவலி தான் கட்டுறோம். போர்க்களத்துக்கு அவர் இப்படி கட்டிட்டார்னா உள்ள இறங்கி கடைசியில அவங்க 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 அணியினுடைய கடைசியில நின்று போச்சுட்டு இருப்பார். இந்த கபடியில அந்த அணியினுடைய கடைசி கோட்டை போய் தொடர்ந்து போறது அவ்வளவு சீக்கிரமா யாரும் போக மாட்டாங்க. நீ முன்னாடியே வந்துடும்ல, போய் அந்த கோட்ல நின்று போர் செய்வார்கள். அபூதுஜான் போரிட்டே சுட்டிக்கிட்டே கடைசிக்கு போயிட்டாங்க. அங்க பாக்குறாங்க பொம்பளைகளும் பின்னாடி நிக்கிறாங்க. பெருசா கண்டு கத்திரிக்கிட்டே நிக்கிறது, பாட்டு பாடி ஆம்பளைகள் எல்லாம் வந்து வெறி ஏற்ற பின்னாடி முஸ்லீம்களை கொண்டு முஸ்லீம்களை அடி. ஒரு முஸ்லீம் விட்டாங்க, அடி முஸ்லீம் வந்த கோபத்தில் ஒரு பொம்பளை வேகமாக செத்து போட்டுருந்துச்சு. முஸ்லீமை கொண்டு கொள்ளணும், வாழை எடுத்து ஓங்கி அடிக்க போனவங்க அப்படியே திரும்பிட்டாங்க. வாழ் யாருடையது? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ். வரலாற்றில் எந்த இடத்திலும் பெருமானாருடைய வாழ் ஒரு சின்ன உயிரின் மீது கூட தவறி கூட அந்த வாழ் பட்டதில்லை என்பதுதான் ரசூலுல்லாஹ்வின் உண்மையான வீரம். வீரத்துக்கு அர்த்தம் வச்சு சகட்டு மேடிக்கு வெட்டிக்கிட்டே போறதுக்கு பேர் வீரம் அல்ல. இதை யார் அவங்க சொல்றது தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை சுபயோதயம் என்ன சொல்றாரு தெரியுமா? இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வாழை கொடுத்து நிபந்தனை எல்லாம் சொன்னாங்க, எங்கிட்ட வாழை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் மூணு தடவை கேட்டேன் தெரியல. ஆனால் அபூதுஜானா கொடுத்தாங்க, எனக்கு ஒரு சந்தேகம், நான் பின்னாடியே போனேன். நம்மளை விட அபூதுஜானாட்ட இப்படி என்ன சிறப்பு இருக்கு, எதனால் இப்படி கொடுத்தாங்க, போய் பார்க்கணுன்ட்டு நான் போனேன். போய் பார்த்தா இந்த நிகழ்ச்சி அப்போ பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். வாழை தூக்கின ஒரு கடைசியில் மடக்கிட்டு வந்த உடனே நான் கேட்டேன், அபூதுஜானா ஒரு பொம்பளை கொள்ளுங்க கொள்ளுங்கன்னு கத்திட்டு இருந்தாலே உயர்த்து நீங்கள் வாழை ஏன் விட்டலை, வெட்டாம வந்துட்டீங்க? அபூதுஜானா சொன்னார், ஏன் வாழா இல்லை, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ், எம்பெருமானாருடைய வாழ் எந்த காலத்திலும் யார் மீதும் தவறி பெண்களையோ குழந்தைகளையோ முதியவர்களையோ பொதுமக்களையோ என் மரங்களையோ ஆடு மாடுகளையோ கால்நடைகளையோ யுத்த நேரங்களில் கூட அத்துமீறிய தாக்குதல் கூடாது என்று உபதேசித்த பெருமானாரின் வாழை நான் இப்படி பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுத்த வேண்டிய நேரத்தில் அடக்கி கொண்டவைகளுக்கெல்லாம் பெயர் தான் வீரம் என்று சொல்வது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை எல்லாம் சொல்லி என்ன சொல்றீங்க அப்படின்னா, நல்ல வீரமாக இருக்கணும், சில இடத்துல வீரத்தை காட்டக்கூடாது. காட்டக்கூடாது முக்கியமான இடம் நம்ம வீட்டில், குறிப்பாக மனைவி வீட்டை வேலையா எல்லா வீரமும் வீட்டில் எலி
வெளியிலாம் புண்ணியதானமா, வீட்டில் என்னதானமா, அவ்வளோதான். அங்கெல்லாம் வீரத்தையெல்லாம் காட்டுக்கவே கூடாது. யுத்த கடற்கரையில் கூட தோற்காத நியாயம் செல்லாம் செல்லாம் அரிசா மாட்டை ஓட வந்து இதில் தோத்தாங்கன்னு முடிச்சிருக்கீங்கல்ல, என்ன அர்த்தம்? வீரத்தை வெளியே வச்சுக்கோ, உள்ளே வச்சுக்காதே அர்த்தம். அம்முனி கட்டு வேலையாகாது அப்படின்னு அர்த்தம். சென்னையில் அப்படித்தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஒரு பெரியாருடைய வரலாறு எல்லாமே அப்துல்லா சிங் சர்கானி இருந்தாங்க, புதிய சூப்பி. அவங்க வீட்டில் பார்த்தா வெளியில் பெரிய ஆரித்து பில்லா சூப்பி அவுளியா, வீட்டில் கதையை வேறு. ஆமாம், அவங்க தான் எல்லாமே எல்லா டேமேஜும். அவர் என்னங்க பெரிய, அவங்க ஆரித்து பில்லா பெரிய அப்படிங்கிறீங்க, இன்றைக்கி எங்கள் குழப்பமும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கேட்குது. மருத்துவ உலகினுடைய பெரிய மேதை அரிசன்னாவெல்லாம் அவர் பார்க்க வந்துட்டேன். ஆரிஃபம் இல்லா பிரசன்னு தான் முதலாளி காற்றில் உட்காந்து நிகழ்ச்சி செய்வாங்க. முன்னோட பூனைக்குட்டி உட்கார மாதிரி சிங்கக்குட்டி உட்கார்ந்து தடவிக்கிட்டே தான் பேசுவாங்க. நிக்கிற சிங்கத்தோடு நடக்கணும், ரோட்டில் சிங்கத்தில் உட்காந்து வருவாங்க. இன்னமும் முழுவது கதில் கழுத்து மேலே குதிரை மேலாம் வர்ற மாதிரி சிங்கத்தில் வருவாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பேர் ராக்கிபுல் அசத்துக்கு ஒரு பேர் சிங்கத்திலே வாகனிப்பவர் அப்படின்னு பேர். எங்கே வயதாக்கில் இருந்து பகதாதிலிருந்து ஒரு வாலிபர் வந்து வந்து இவங்க வீட்டில் அவ்வளோ தற்காணி ராமத்துள்ளாலையை சந்திச்சு அவங்களுடைய திக்கு மஜிலிஸில் பங்கெடுத்து அவங்க துவாவை வாங்கிக்கிற மாதிரி வந்து கதவை தட்டி ஷேர் எடுக்காங்களா? ஒரு பதிலும் அப்படின்னு இருக்காங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த கும்பலாக? இல்லை நான் அவங்கள சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உனக்கும் குழப்பம் இல்லை, அவருக்கும் குழப்பம் இல்லை. போகும் அதிர்ச்சி ஆகிட்டார். திரும்ப கேட்டார், சேர்ந்து என்ன இருக்காங்க? அதை காட்டுக்குள்ளே உட்காந்து கத்திட்டு இருக்கும் போ. அதிர்ச்சி உள்ளுந்தோடு ஓடி வந்தார். வர்ற வழி பூரா அந்த வாலிபருக்கு சிந்தனை. என்ன சிந்தனை? அவளியா மனையை பார்த்தா இப்படி இருக்குது அப்படின்ட்டு போல உண்மையான அவங்க எதிரில் வர்றாங்க. சிங்கத்தோட இவங்களை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆன்மீக செல்வர்கள் இறைநேசர்கள் முகத்தை பார்த்து பாடம் படிப்பார்கள் இல்லையா? நேர போய் இவர் முடிச்ச மொழியில அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்ன உடனே அவ்வளோ சென்று இருந்தாலே அவங்களாம் கேட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். சரிதான், இல்லை என்ன எப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த பையன். இவர் பயங்கரமான வாய் பேசுகிற அந்த மனைவி பேசும்போது நான் வந்து உண்மை அமைதியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வாயில்லாத சிங்கமெல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கு. எனக்கு இந்த சிங்கமெல்லாம் வழிபடுறதுங்கிறது நான் திக்கு செய்யறதுனால மட்டும் இல்லை, இந்த மாதிரி மனைவிகள் வந்து பயங்கரமான வாயில் பேசும்போது நாம் வாயை பற்றிக்கிட்டு பேசாமல் இருந்தால் அல்ல சிங்கம் புலி மிருகம் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துருவான். இதை சொல்லி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மனை வீட்டை திட்டு வாங்கினா அவுளியாவாகிறதுக்கு வாய்ப்பு. நம்ம சிரிக்கிறதுல அவங்களும் சிரிக்கிறாங்க. எப்படியாவது அவர் திட்டு போது பேசாமல் இருந்தால் போதும். அவர் திரும்ப கேட்டார், அவருக்கு பொறுக்க மாட்டேன் சேர்த்து கேட்டார், தலா கூட்டுருவாங்க, எதுக்கு இந்த மாதிரி மனைவி கூட வாழணும் சொன்னார். இவர் எனக்கு குழந்தைகள் அந்த மனைவியோடு, அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுல ஒரு நல்ல தாய் அவள். அவன் எங்கூட சண்டை போடுறா, என்னை திட்டுறா, அதெல்லாம் வேற. குழந்தைகளை நல்லா பார்த்துக்குது அந்த அம்மா, அதனால தலாக்கிட மாட்டேன். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, முதல்ல கவனிக்கணும், அதாவது குழந்தைகளை பற்றியே கண்டுக்காம பொசு பொசுன்னு தலா கூட்டு 25 வயசு 30 வயசுல நாங்கள் பிரியிறோன்னு பேசுறோன்னு யோசிக்கணும். எந்த பெண்மணி எந்த ஆடவன் அப்படி செய்கிறானோ அவங்களாம் யோசிக்கணும். உங்களுக்குள்ள ஒட்டோ உறவோ இல்லை என்றாலும் குழந்தைகளுக்காக வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை. இந்த விவரம் இன்னைக்கு உள்ள நவீன காலத்து பெண்களுக்கு புரிவதில்லை.
தனி தலைப்பாகவிடம் நான் அங்கே போகவில்லை. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது சொன்னாங்க என் குழந்தைகளுக்கு அவள் நல்ல தாய், எனவே அவளை நான் என் குழந்தைகளுக்காக தராப்பட மாட்டேன். இன்னொன்று என்னன்னா, அந்த அம்மாவோட பெரிய பாய், அந்த அம்மாவோட பாய் இந்த ஊருக்கே தெரியும், நான் தராப்பட்டா வேற எப்படி கட்ட மாட்டான். அதனால நான் நினைச்சேன் என்ன, அந்த திட்டும் போது வாங்கிக்கிறேன். நம்ம வீரத்தையும் வேகத்தையும் வெளியே காட்டக்கூடாத சில இடங்கள் இருக்கு, அந்த இடங்கள்ல முதல் இடம் பணி. அங்கெல்லாம் ரெண்டு பேரும் வீரத்தை காட்டினா ஆரம்பிச்சோம்னா முடிஞ்ச அவ்வளவுதான். இந்த பக்கம் அந்த பூரி கட்டை, அந்த பக்கம் செப்பு தண்ணி எல்லாம் கசமுசனா இருக்கும். பெருமானார் செல்லத்தாங்க செல்லம் வீட்டிலே அன்பை பொழிகிற அற்புதமான கணவர், அற்புதமான தந்தை, பிரியத்திற்குரிய தாத்தா, இப்படி எல்லாம் தான் சுற்றுலாவை பார்க்க முடியும். வருகிற போது வியூகம் வகுப்பதிலும் அதை வேகமாய் செய்வதிலும் செய்த முடிவுகளை வீரத்தோடு வெளிப்படுத்துவதிலும் அபாரமானவர்கள் எம்பெருமானார் செல்லத்தாங்க சொல்ல. ரொம்ப பெரிய வீரன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, எந்த யுத்தத்திலையும் ஒருத்தரை கூட ரசூலுல்லாஹ் கொன்றதில்லை என்பதுதான் அவர்கள் பெரிய வீரர் என்பதற்கு அடையாளம். வெட்டி வெட்டி கசாப்பு கடை மாதிரி ஆட்டை வெட்டிடுவா, அதுக்கு பேர் வீரம் அல்ல. ஒரு மிகப்பெரிய போதிய கட்டை நடத்தி போதிய தந்திரத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்து, ஆனால் அற்புதமாக அந்த வீரர்களை எல்லாம் விவேகமாக ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் புத்தகத்தில் மதீனா குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டது, வாழ்நாள் அல்ல, சண்டனால் அல்ல, கத்தியினால் ஆயுதத்தினால் அல்ல, மதீனா குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டது என்றார்கள் என்று சொன்னார்கள். எக்கச்சக்கமான அதிசயங்கள் நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க உலகத்திலேயே எங்களுக்கு பிடிக்காத முகம் உங்க முகம், இப்போது இதுதான் பிடித்த முகம். உலகத்திலேயே எங்களுக்கு கோபமான முகம் இந்த முகம் உங்க முகம், ஆனால் நாங்கள் இப்போது இதை போல பிரியமான முகம் எதுவும் இல்லை. இப்படி நல்லா சொன்னவங்கள்ட்ட யாருடையும் ரசூலுல்லாஹ் வீரத்தை காட்டல, ஆயுதத்தை காட்டல, என்னுடைய சக்தி பார்த்து காட்டல, அன்பையும் அற்புதமான கிருபைகளையும் சோதித்த போது அவர்கள் அப்படியே எதிர்மறையாய் இருந்தவர்கள் நேர்மறையாய் திரும்பிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். எனவே சுருக்கமாய் சொல்லுகிறேன், உடல் சார்ந்த வீரமானாலும் பெருமானால் மிகப்பெரிய வீரத்தின் விளை நிலம். மனோதைரியம் என்கிற அந்த வீரமாக இருந்தாலும் ரசூல் போல் ஒரு மனோதைரியம் மிக்க நபர் இல்லை. ஆபத்துகளின் போது தன்னை கட்டுப்படுத்துபவன், துன்பங்களின் போது சோதனைகளின் போது கட்டுப்படுத்துபவன் வீரன் என்றால் அந்த வீரத்திலும் பெருமானாருக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை. கதவெல்லாம் விவேகமான சிந்தனைகளோடு அதற்குரிய நகர்வுகளோடு வீரத்தையும் சேர்த்து தேவையான இடங்களை பயன்படுத்தி முத்திரை பதித்த முகம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை, அந்த பரக்கத்தை, அவர்களினுடைய ரஹ்மத்தை, அவர்களின் இந்த உலகத்தின் ஜியாரத்தை, அவர்களின் மறுமையின் ஷஃபாஅத்தை, அவர்களின் லிபாவை, அவர்களோடு உடன் இருக்கிற முராஃபகா என்கிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீவாக்கி தருவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரன் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.